கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் அசோக், நீங்கள் அடிச்ச இடத்துல மைக்கேல் முஞ்ச பார்க்கணுமே, பேரஞ்ச மாதிரி ஆயிட்டான். தேங்க்ஸ். Take it easy, my son. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread and forgive us our trespasses. As we forgive those who trespass against us, and lead us not into temptation, but deliver us from evil. Amen. Amen. Mamla, cricket match in Madras poniya, enna ache? Valkam pole namba team da win mama. Yeah. Congratulations. Thank you. Varta. Mamla, pora valila Julie ku school la drop panira. Teacher amma, vaanga. போயிட்டு வரேன்பா. சரிம்மா. வரேன் மாமா. பாய் அசோக். ஜூலி. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஒரு 1000 ரூபாய் பணம்னா தாயன். எதுக்கு? கேட்டா உனக்கு பிடிக்காதே. தேங்க்யூ. டேய் நில்லுங்கடா, போயிடாதீங்க. அப்பா அப்பா, அப்பா நீ படுப்பா. அப்பா கதவு தரங்க. அண்ணே அண்ணே, வெளியே குளிருது. அப்பா நில்லுங்க. எங்க போறீங்க? டெய்லி ஊரை சுத்திட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து கதவு தட்டுவான், நம்ம திறக்கணுமா? ஒரு நாளைக்கு வெளியே நிக்கிறேன்பா, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இல்லப்பா, வெளியில ரொம்ப பனியா இருக்கு. இருக்கட்டும், அப்பதான்பா உனக்கு உரைக்கும். நீங்க போங்க, போய் படுங்க. டேய் நீ என்ன கதவு திறக்க மாட்டேங்கிறாடா, உங்க வீட்டுக்கு போயிடலாமா? மச்சான், உங்க கூட பழகிறதுக்கு எங்க அப்பா என்ன திட்டுனுக்குறான். இந்த நேரத்துல நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு பண்ண வச்சுக்க, அப்புறம் உங்க இதுதான் எனக்கும். போட வாடா. வர்றேன்டா. குட் நைட்ரா. இவங்கள ஒரு ஃப்ரெண்டு. மாமா ஜூலி. யார் அது? நான் தான் மாமா. உள்ளவா. என்னடா மாப்ள இந்த நேரத்துல? லேட்டா போயிருப்பாரு, வீட்டுல கதவு திறந்திருக்க மாட்டாங்க, கழுது கெட்டா குட்டிச்சவர். மா மாப்பிளைக்கு ஒரு பெட்ஷீட் தலகாணி எடுத்துருவாமா. குட் நைட் மாமா. குட் நைட். என்ன மாப்ள, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. எங்க சாப்பிட்டுருப்பாரு? நல்லா குடிச்சிட்டு ஏதோ அரைகுறையா சாப்பிட்டுருப்பாரு. ஏமா வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்கு? பிரெட்டு பால் இருக்குப்பா. பாலையாவது சூடு பண்ணி கொடுமா. சரிப்பா. மாப்ள உள்ள போய் சாப்பிட்டு வா. ஒண்ணு ஹம்
தண்ணி குடி. மம்மி எனக்கு இந்த டவுட் கொஞ்சம் கிளியர் பண்ணி தாங்க. ஆமா நான் சீரியல் பார்க்கும்போது தான் டவுட் கிட்ட எல்லாமே வரும். இத ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கிழிக்கிற மாதிரி போறு, 10 நிமிஷம் கழிச்சு சொல்லி தர. ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல சனியனே காரோடு. வசந்தி, அம்மா வசந்தி வாங்கப்பா வாங்க. வாங்க மாமா உட்காருங்க. என்னப்பா சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேணாமா, காஃபி மட்டும் போதும். சரி எடுத்துட்டு வரேன்ப்பா. அடுத்த வேல்கம் நமக்கு தான் மாப்பிள்ள, நீ காஃபி குடுமா. என்ன தம்பி இன்னும் அப்படியே தான் இருக்க போல் இருக்கு? இல்லையே கொஞ்சம் வளர்ந்துட்டேனே. ஆனால் அதை சொல்கிறத தம்பி, உங்கள் வயசு பசங்களெல்லாம் நல்லா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னும் வெட்டியாகவே இருக்கீங்களே, அதை தான் சொல்ல வந்தேன். உங்கள் வயசு உள்ள ராமசாமி குப்புசாமி எல்லாம் மண்டையை போட்டான், நீங்கள் இன்னும் இருக்கீங்க, நான் அதாவது ஃபீல் பண்ணேனா? ஏய் என்னடா இது, பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு. அவர் யார்? அவர் உன் அண்ணியோட அப்பா, என் மாமனார். அவர்கிட்ட அப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுகிறதா? ஆமாம், அவர் மட்டும் ரொம்ப மரியாதையாக பேசுகிறாரா? எதுக்கு எடுத்தாலும் எழுத்து எடுத்து பேசிட்டு இருக்கடா நீ. உன் தம்பியை பாரா, எம்சிஏ முடிச்சுட்டு இன்னும் 2 மாசம் ஃபாரின்ல வேலைக்கு போறான். நீ இருக்கே தண்டத்துக்கு, கிரிக்கெட்டு மண்ணாங்கட்டின்னு ஊரை சுத்திக்கிட்டு. உன்னை வளர்த்ததுக்கு ஒரு எரும மாட்டை வளர்த்திருந்தாலாவது டெய்லி 4 லிட்டர் பாலாவது கொடுத்துருக்கோம். ஏண்டா இன்னைக்கு ரொம்ப குளிருது இல்ல? டேய் டிசம்பர் மாசத்துல குளிராம வேர்க்க வாடா செய்ய. மாமா இந்த குளிருக்கு 2 பேக்கு அடிச்சு கார்ட்ஸ் விளையாடினா கிக்கா இருக்காது? ஐயோ ஜூலி வந்தா வம்ப போயிருமாப்ல. மாமா ஜூலி ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிச்சு வரவே 11 மணிக்கு மேலே ஆயிடும், அதுக்குள்ள மேட்டர் முடிச்சா அப்படிங்கிற. சரி டேய் உள்ள பீரோவில் பாட்டில் வச்சு எடுத்துக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. எடுத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருவேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். இப்ப குடிரா. தெரிஞ்சு ஜூலி, நீ எப்ப வந்த ஜூலி? நீ ஒண்ணு தப்பா நினைக்காத, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க குடிக்கிறத வச்சு இவங்க கெட்டவங்க மட்டும் முடிவு பண்ணிடாத. இவங்க உடம்பால வேணா கெட்டு போயிருக்கலாம், ஆனா மனசால சுத்தமானவங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத ஜூலி, இவங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் 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 பா, பயந்து ஓடி போயிட்டாங்க. கில்டி கான்ஷியஸ். ஓடிடு. பாத்தியா ஜூலி, நல்லா அட்வைஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. சும்மா நடிக்காத, நீயும் குடிச்சிருக்க, முகத்தை பார்த்தாலே தெரியுது. இல்ல நான் அதை வந்து வந்து போய் சொல்லாத. ஏற்கனவே வீடும் கடையும் கடனில் இருக்கு, அப்பாவுக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி குடிச்சதுனால அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் நிலைமை? இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீயும் அவர் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கிய. இனிமேல் அவர் குடிக்க மாட்டார். எப்படி? நாளைக்கு பார்.
சாமியே சரணமையப்பா. யாருமா? அவள என்னடா உனக்கு பக்தி பரவசமா வந்திருக்கிற? தப்பு, சாமிய வாடா போடலாம் சொல்லக்கூடாது சாமி. ஓ தப்பு தாப்பா? ஆமா, நீ முன்ன பண்ண கோயில் பக்கம் போய் நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு மாலை போட்டு வந்து நிக்கிற, எங்கிருந்து வந்தது ஞானோதயம்? நேற்று ராத்திரி தண்ணி அடிக்கும் போது. ஓஹோ, வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டிருக்கேன். என் வீட்டில் உள்ளவங்களா இருந்தா யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்னடே என்ன விளையாடுறியா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டா அந்த வீட்டுக்காரங்க குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க குடிக்கலாம், நீங்க என் ஃபேமிலி இல்லையே. லொல்லு பண்ணாதரா, நீ திடீர்னு மாலை போட்டு வந்து தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஐயய்யய்யா, நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நீங்கள் யார் எனக்கு? நீங்கள் குடிக்கலாம். என்னை கவுக்கிறதுக்காக ஏதோ ஐடியா பண்ணி தாண்டா நீ வந்திருக்க. ஐயய்யய்யா, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டேய் நீ திரும்ப இதையே தான் சொல்ல போகிற, எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டிருக்கேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சாமி, சாமி, இப்போ ஓகேவா? எல்லாம் அவன் செயல். சாமி, சாமியே சரணம் ஐயப்பா, போதுமா? ஓம் சுவாமியே என்ன? பீட்ரு வீட்டுல